ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யானோஸ் 97. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆர்லிக்கினோட கிட் நம்மளுக்கு இந்த 4.6 லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன காட்டினாங்களோ அதை வச்சு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அதை தான் வந்து பார்க்க போறோம். கிட் பிரேக் டவுன் சிம்பிளாக ப்ரீ ரிலீஸ் அனாலிசிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தா சொல்லுவாங்க, நம்ம வந்து கிட் பிரேக் டவுனே வந்து பார்த்தா வச்சுப்போம். ஃபுல் பிரேக் டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்லிக்கினோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு கைடாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபுல் பிரேக் டவுன் இஸ் ஈக்குவல் டு கைடு அப்படி வந்து பார்த்தா வரும். ஸோ நோ ரெடி மெனி ஒன், அதை ஆஃப் பண்ணிட்டேன்டா, அதை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வில் பி ரைட் பேக்ல நான் இருந்தது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்லிச்சினோட ஃபுல் கிட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கான், இங்கேயா இங்கேருந்து வந்து பண்ணால் இந்த வீடியோ பார்த்தே நம்ம வந்து பண்ண மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் போடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வந்து பண்ணால் ட்விட்சில் வந்து பண்ணால் லைவ் பண்ணுறோம், ட்விட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. www.twitch.tv/yanos97 தமிழ் அப்படின்னு போட்டால் நம்மளோட சேனல் தான் வரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி டெய்லி வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் கூட வந்து வேணால் பண்ணலாம். ஓகே, லைவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:00 or 6:30 அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவேன். என் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆகும். ஒரு சில நேரத்தில் என்னோடய மூடை பொறுத்து தான் வந்து எண்ட் ஆகும். ஓகே, ஸோ வாங்க ஆர்லிக்கினோட கிட்ட பார்ப்போம். Yes, here comes. Staring into my eyes is ill-advised. I can't promise you'll like what you see. Transfixed! இது ஆர்லிக்கினோட அந்த கேரக்டர் டெமோ டைப் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்ல. அனிமேஷன்ஸ் எல்லாமே கூலா தான் இருக்கு. கிட் வந்து பாத்தீங்கன்னா difficult I like how she glides. Yes. Yeah, she's very elegant. Like that was a perfect descriptor. Like elegant but deadly, like a like a ballerina of death. Yes. Everything she does is so effortless. I know, right? Yes. All right. Well, if we're going to talk about Arlecchino's combat abilities, animation la pakka. We're going to have to talk about animation full on la pakka. You might have been a victim to it while you were fighting elite Fatui operatives in Fontaine. When Arlecchino's elemental skill strike opponents, it applies bond of debate. Period of time when Arlecchino uses the charge attack or her elemental burst and it hits an opponent with blood debate directive, she will observe and clear nearby blood directive. Okay. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் லைஃப் பர்சன்ட். ஓகே, இது வந்து பாண்ட் ஆஃப் லைஃப் கிட் வந்து பற்றி வந்து நான் கொடுத்துருக்குறான். எலமெண்டல் ஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை ஸ்ட்ரைக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். பாண்ட் ஆஃப் லைஃப்னா சிம்பிள், நம்ம வந்து கேமுக்கு போய் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது பாண்ட் ஆஃப் லைஃப்ன்றது சிம்பிள், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் லைஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து பண்ணிடும். அந்த மார்க் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களால் கேரக்டர் வந்து ஹீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ்லிக்கு நான் வந்து ஃப்ளோயிங் பீரியட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸ்லிக்கு ஹெச்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% வந்து டவுன் ஆகிடுச்சு. பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து இருக்குது, ஃப்ளோயிங் பீரியட் யூஸ் பண்ணால் பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து வரும். அந்த மாதிரி வந்து ஃபான்டைனில் இருக்கக்கூடிய ஒரு சில வெப்பன்ஸில் வந்து பாண்ட் ஆஃப் லைஃப் மெக்கானிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க என்ன மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹீல் பண்ணுறீங்கன்னு வைங்க, எனட்டோட அல்ட்டியை நான் போட்டுட்டேன், அது மேலே நான் வந்து ரைஸ்டியை நான் வந்து நிற்க வைக்கிறேன் அப்படின்னா உடனே என்னோட ரைஸ்டி வந்து ஹீல் ஆக மாட்டான். அந்த பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் பிடிச்சிருக்கோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் லைஃப் கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தான் ரைஸ்லி ஹீல் ஆகவே வந்து ஸ்டார்ட் ஆவான். அது வரைக்கும் ரைஸ்லி வந்துட்டு ஹீல் ஆக மாட்டான். ஸ்வாட் இருக்குது பாண்ட் ஆஃப் லைஃப், ஆமாம் ஸ்வாடும் இருக்குது ஃபான்டின் கிராஃப்டபுளில். ஸோ அது வரைக்கும் ரைஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆக மாட்டான். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா சொல்ல வராங்க, பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகி பஃப் வர மாதிரி. ஸோ 2 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆஃப் லைஃப் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தா கேள்விப்பட்டேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு 600,000 வந்து பார்த்தா இருக்கலாம். அண்டு பைரோ டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சார்ஜு பிளஞ்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஹைரோ டேமேஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஹெச்பின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹெச்பி வந்துட்டு அவளோட பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பண்ணால் மென்ஷன் பண்ணல. இது வந்து பண்ணால் ஃபுல் கிட்டு கிடையாது, ஒரு மேலோட்டமாக தான் வந்து பண்ணால் காட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் சொன்னேன், ஃபுல் கிட் பிரேக் டவுன் வந்துட்டு கைடாக தான் வந்து பண்ணால் ரிலீஸ் ஆகும்னு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தான் இருக்கும், எந்த மாதிரியான மெக்கானிக்ஸ் எந்த மாதிரியான பிளே ஸ்டைல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சிம்பிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நிறைய பேர் வந்து பண்ணால் ஹைப்பில் இருப்பீங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு புல் பண்ணுறது இது வரைக்கும் இருக்கிற இது வச்சு எப்படி புல் பண்ணலாமா, டக்குன்னு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண பார்க்கலாம். பாண்ட் ஆஃப் லைஃப் மெக்கானிக்ஸ் நிறைய பேருக்கு வந்து பண்ணால் புதுசாக இருக்கும், ஏன்னா பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பண்ணால் ஒரு சில பிளேசஸில் தான் இப்போ இருக்குது ஆன்லைன் பொறுத்தவரை. அந்த நியூ எலைட் எனிமீஸ் அதுங்கிட்ட இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸில் இருக்கும். இது தான் வந்து பண்ணால் இப்போதைக்கு பாண்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணால் ஒரு கேரக்டருக்கு பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பண்ணால் கொண்டு வரதுன்றனால டோட்டலி நியூ மெக்கானிக்ஸாக இருக்கும். தென் ஹீல், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவளோட ஹீல் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஹீல்ஸ் எடுத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து போனால் சோர்சஸ் வந்து போனால் சொன்னாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஹீல்ஸ் எடுத்துக்கலனா பெனைட் வந்துட்டு இவ கூட யூஸ் பண்ணுறது வெறும் அட்டாக் பஃபுக்காக மட்டும்தான் இருக்கும், ஹீல்ஸ் எடுத்துக்கவே மாட்டா. அப்புறம் எப்படி ஹீல்னா இவ கிட்டில் சொல்லுவாங்க பாருங்க. Oh, are you going to be teaching us about her abilities? Guys, you're too loud. Bond of life பத்தி நம்ம எதுக்கு பார்த்தாச்சு? சோ இவங்க சொல்றதுல bond of life பத்தி தான் இருக்கும் இப்போ. Wait, I think I remember. It's the red portion of the HP bar when you have a bond of life. இந்த இடத்துல ஃபுல்லா வருது. இந்த இடத்துல கீழ வந்துட்டு பாத்தீன்னா உங்களுக்கு HP barக்கு மேல இன்னொரு red bar வந்து அப்ளை ஆவதா? இதுதான் வந்து bond of life. நீங்க வந்துட்டு இப்போ ஹீல் பண்றீங்கன்னா இந்த red bar காலி ஆனதுக்கு அப்புறமா தான் உங்க கரெக்டரோட green bar வந்து பாத்தீன்னா ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் கிளியர் பண்ணாத வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறாது, இது கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தான் இது ஏறும். It'll absorb any healing that your character receives. So they can't regain HP until the bond of life value has been healed. Yeah. Yes. Right? Very good student. When Arlecchino has okay, a bond of life greater than or equal to... நீங்கள் ஸ்கில் ப்ளஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பண்ணால் அப்ளை ஆகிடுது. அதுக்கப்புறமா நார்மலாக சார்ஜ் அட்டாக் பண்ணும்போது பாண்ட் ஆஃப் லைஃப் தானாகவே கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்படியே இருக்கும் நினைச்சேன், பார்த்தா அதுவே கிளியர் ஆகுது. Which can't be overridden by other elemental infusions. And while she's in this state, her normal attacks will consume a portion of her current bond of life to deal more damage and reduce the remaining cooldown on her elemental skill. Okay. அந்த bond of life-அ கம்மி பண்ணிக்கிட்டு இவளோட normal attack, charge attack damages வந்து பண்ண பூஸ்ட் பண்ணிக்கிறா. அதாவது bond of life வந்து பண்ண ஸ்கில் பிரஸ் பண்ணோடனே இன்க்ரீஸ் ஆயிடுது சர்டைன் அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நார்மல் அட்டாக் சார்ஜ் அட்டாக் பண்ணும்போது அந்த பாண்ட் ஆஃப் லைஃபை கம்மி பண்ணிக்கிட்டு இவ்வளோ டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. So you're saying that she'll deal more damage with her normal attack when her bond of life is higher? Okay, normal attack DPS. Put simply, yes. Whoa, wait a second. No, wait, I get it. Wait, so Arlecchino can give herself a bond of life, right? Yeah, I think so. I mean, otherwise she'd have to chase down enemies who can put a bond of life on her. Actually, that sounds kind of funny. I'd like to see that. And that brings us to our elemental skill. Arlecchino's skill doesn't just damage enemies. It also applies a blood debt directive to any enemy that it hits, which will damage them periodically. And when she uses a charged attack or her elemental burst, she'll absorb nearby blood debt directives. This also allows her to obtain a bond of life based on the number of directives that she absorbed. So don't worry, Max. Oh, I was very concerned. I know you were. Okay, hold on. She can't regain HP until her... ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாண்ட் ஆஃப் லைஃப் வந்துட்டு பார்த்தா அப்ளை பண்ணும்போது எனிமீஸ் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் டிபேட்டா டிரெக்டிவ்ஸா அது வந்து பார்த்தா அப்ளை ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு பூட்டை வந்துட்டு சார்ஜர் அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் சிம்பிள் வந்துட்டு மார்க் ஆகும், நோட் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஓடியை வந்து பண்ணால் அப்ளை பண்ணுறான். ஸோ அப்ளை பண்ணிட்டு அது நம்ம வந்துட்டு நார்மல் அட்டாக் சார்ஜர் அட்டாக் பண்ணும்போது அந்த எனிமீஸ் கிட்ட இருக்கிறத நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நார்மலாக சார்ஜர் ஸ்கில் அப்ளை பண்ணும்போது அகைன் இன்னொரு முறை ஸ்கில் அப்ளை பண்ணும்போது அந்த டிஓடி அவங்க மேலே இருக்குன்னா அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பாண்ட் ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான்.
ஃபுல்லாகவே பாண்ட் ஆஃப் லைஃப்பை சுற்றி தான் இவரோட கிட்டே இருக்குது. பாண்ட் ஆஃப் லைஃப் ஏறுறது இறங்குறது வச்சு தான் இவரோட டேமேஜே. Bond of life is removed, right? So how does she stay in the fight? Well, after dishing out damage, Arlecchino's elemental burst will reset the cooldown of her elemental skill and heal her based on her attack and her current bond. Heal நல்லாவே பண்றாங்க. Also, thanks to one of her talents, while Arlecchino is in ஏன் ஹீலர் தேவையில்லை அப்படின்றது இப்போ பார்த்துருக்கீங்க. ரெட்ல இருந்தா லிட்ரலி Okay, hold on. She can't regain HP until her bond of life also cannot be affected by any healing effects other than the healing provided by her burst. இவளோட ஹீல் வந்துட்டு இவளோட பஸ்ட்ல மட்டும்தான். வேற எந்த எக்ஸ்டர்னல் சோல்ஸ் ஹீலும் இவன் வந்துட்டு எடுத்துக்க மாட்டா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு பஸ்ட்டு காஸ்ட் கம்மியா இருந்தா பெட்டர், அதிகமாக இருந்தா சங்கு. ஏன்னா இவளுக்கு எம்ப்ளமும் யூஸ் பண்ண முடியாது, பஸ்ட்டு டிபிஎஸ் கிடையாது. Based on her attack and her current warped. So don't worry, Max. Oh, I was very concerned. I know you were. Okay, hold on. She can't regain HP until her bond of life is healed. பாருங்க பாருங்க. ரெட் எல்லாம் இங்க இருக்கு. நியர்லி ஒரு 35 to 40 வச்சுக்கலாம். 35% வந்து பண்ண ஹெல்த் இருக்கு. ரைட். அது இல்லாம பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து பண்ண அப்ளை பண்றாங்க இப்போ. After dishing out damage, Arlecchino's elemental burst will reset the cooldown of her elemental skill and nearly 50% பாண்ட் ஆஃப் லைஃப் இருக்கு. சோ ஹீல் நல்லா கொடுமா பண்றாங்க. எனர்ஜி ரீசார்ஜ் டீம் கூட இருக்குல்ல. ஆ இருக்கே, யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். 50% ஆஃப் பாண்ட் ஆஃப் லைஃப் பிளஸ் 60% ஆஃப் ஹெச்பி ரெண்டுத்தையுமே ஹீல் பண்ணிட்டா. ஸோ ஃபுல் ஹீலே வந்துட்டு போனால் ஈஸியாகவே பண்ணுறா. அதனால தான் வந்துட்டு போனேன் இவளுக்கு எக்ஸ்டர்னல் ஹீல் வந்து மாதிரி தேவையில்லாத மாதிரி அந்த மாதிரி கிட் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. Thanks to one of her talents, while Arlecchino is in combat, she gains bonus pyro damage, but also cannot be affected by any healing effects other than the healing provided by her burst. Okay. Oh, so and that seems like she's your burst வந்து போனா skill cooldown வந்து போனா reduce பண்ணிட்டிருது. நீங்க bond of life போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து போனா ஃபீல் பண்ண தேவையில்ல. skill cooldown reduce பண்றனால skill வந்துட்டு reduce பண்ணல, எல்லாமே போயிடுது. skill வந்து போனா டக்கன் வந்துருது. so again நீங்க வந்துட்டு skill ப்ரெஸ் பண்ணி அந்த பாண்ட் ஆஃப் லைஃப் வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு. இவனு ஸ்கேலிங் அந்த டைமிங்லாம் எப்படி கொண்டு வரானுங்கிறது பொறுத்து She's kind of a savage. I mean, right. So Arlecchino even has a special kind of movement whenever she uses her charged attack, right? Ooh, that looks perfect for scaring your enemies. Yes. Yeah. Charged attack பண்ணிட்டு பறக்கலாமா? Serious pressure on them. Yeah. எனக்கு அந்த வெப்பம் தான் பிடிச்சிருக்கு. Oh, it's about time to introduce the event wishes in version 4.6. You guys ready? Let's do it. அவ்வளவுதான். ஆர்லிச்சினோட கிட் இவ்வளவுதான் இருக்கு. டீம் காம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கைட்ல பார்ப்போம். இப்பயே வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லலாம் ஓரளவுக்கு. எனக்கு தெரிஞ்சவரை ஷீல்டு கொஞ்சம் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஷீல்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, சப்போஸ் நீங்க இவங்க எந்த அளவுக்கு எனர்ஜி காஸ்ட் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் அது. எனர்ஜி காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷீல்டு தேவைப்படும். எனர்ஜி காஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா யூ கேன் மேனேஜ் இட் வித்தவுட் ஷீல்டு. ஏன்னா ஹீல் உங்களுக்கு வேணும். ஹீல் எக்ஸ்டர்னல் ஹீலோ வந்து மாதிரி எடுத்துக்க மாட்டா. பெனியை வச்சு பண்ணலான்னு பார்த்தா கூட ஓன் ஹீல் மட்டும்தான் எடுத்துக்கிறா. அப்படி இருக்கும்போது சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல போனால், இப்போது ஒரு காம்பேட்டில் இருக்கிறீங்க, அடி வாங்கி ஒரு 20% ஹெல்த்தில் இருக்கீங்க, பஸ்ட்டு போட்டால் தான் ஹீல் பண்ண முடியும். வேறு எப்படியும் அந்த மாதிரி ஹீல் இருக்காது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எனர்ஜியும் இல்லைன்னா காலி. ஃபுட்டு போட்டு ஹீல் பண்ணலாடி. ஃபுட்டு போட்டு யாருனாலும் வந்து பார்த்தா ஹீல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இருக்காது. ஃபுட் அண்டு ஸ்டாச்சு ஆஃப் சவன்லாம் வந்து பண்ணால் பிரச்சனை இருக்காது. அபீஸில் தான் உனக்கு ப்ராப்ளமே ஆகும். இப்போ உனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20% 30% ஹெல்த்தில் இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் போனால் ஒரு லாவாச்சுரலோ இல்லை ஏதோ ஒரு
கொஞ்சம் பெருசாக இருக்கிற எனிமி வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் மூவ் பண்ணுது அப்படின்னா அதில் மாட்டாமல் இருக்கணும, டாஜ் பண்ணாமல் ஒரு அடி வாங்கினா காலியாகிடும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் இருக்கணும், பஸ்ட் இருந்தால் பெட்டர், ஹீல் பண்ணிக்கலாம் டக்குன்னு. அவ்வளோதான், ஆலிச்சினை பொறுத்தவரை நல்லா தான் இருப்பா, பட் லிட்டில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருப்பா நியூ பிளேயர்ஸ்க்கு. ஓல்டு பிளேயர்ஸ்க்கு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது எனக்கு தெரிஞ்ச வர. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆபீஸாக வச்சுருப்பாங்க, காசுவாக வச்சுருப்பாங்க, சாங்லியை வச்சுருப்பாங்க, பஃபுக்கு பெனேட் வச்சுருப்பாங்க. இவன் நார்மல் அட்டாக் டிபிஎஸ்ன்றனால F2P ஆப்ஷனில் பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒயிட் டெசல் தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது பெட்டர் என்ன கேட்டால். அவள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். ஸோ அந்த கைடில் ஃபுல்லாக வந்து மாதிரி டீட்டெயிலாக வந்துட்டு போனால் பிரேக் த்ரூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஓகே, இவ்வளோ தான் ஆர்லிச்சினோட கிட் பிரேக் த்ரூ, பாண்ட் ஆஃப் லைஃப், நார்மல் அட்டாக் டிபிஎஸ், தென் பஸ்ட்டில் வந்துட்டு போனால் ஹீல் பண்ணிப்பா அண்ட் எக்ஸ்டர்னல் ஹீல்ஸை எடுத்துக்க மாட்டா. இதுதான் வந்து மாதிரி மெயின் பாயிண்ட்ஸு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானால் போடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் டாக்டர் வந்துட்டே இருக்கும். இன்னொரு அடுத்த ஆசமான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய்.